சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அதன் அடிப்படையில் இன்று முதல் கோர்பிவேக்ஸ் என்று சொல்லப்படுகிற தடுப்பூசி 18 வயதை கடந்த இரண்டாவது தவணை போட்டுக்கொண்ட 6 மாதங்களுக்கு பிறகு பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தகுதி படைத்தவர்களுக்கு இந்த கோர்பிவேக்ஸ் தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாம் என்கின்ற செய்தியினை வெளிப்படுத்தினார்கள். ஏற்கனவே கோவாக்சின், கோவிஷீல்டு போன்ற தடுப்பூசிகள் போட்டுக்கொண்டிருந்தாலும் 3வது தவணை கோர்பேவேக்ஸ் போட்டுக்கொள்ளலாம் என்கின்ற வகையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் கோவாக்சின் போட்டவர்கள்தான் 2வது தவணையும் 3வது தவணையும் கோவாக்சினே போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், கோவிஷீல்டு போட்டுக்கொண்டவர்கள் 2 மற்றும் 3 தவணைகளிலும் அதைத்தான் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் விதிமுறைகளில் சொல்லப்பட்டது. அது கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் பல்வேறு ஆய்வுகள் மூலம் அந்த தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களும் கோர்பிவேக்ஸ் போட்டுக்கொண்டால் இதிலும் கூடுதல் பலன் இருக்கிறது என்கின்ற வகையில் அறிவியல் பூர்வமாக உணரப்பட்டிருக்கிற சூழலால் பூஸ்டர் தடுப்பூசி கோர்பிவேக்ஸ் போடப்படுகிறது. அந்த வகையில் இன்று முதல் இது தொடங்கலாம் என்று அறிவிக்கப்பட்டவுடன் இன்றைக்கு இப்போது இதை தொடங்கி வைத்திருக்கிறோம். ஏற்கனவே கோர்பிவேக்ஸை பொறுத்தவரை 12 வயது முதல் 14 வயதுக்குள்ளானவர்கள் இந்த தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை 21,21,000 இளைஞர்கள், இளம் சிறுவர்கள், 12 முதல் 14 வயதினருக்குள்ளானவர்கள் 21,21,000 பேர் இருப்பதாக கண்டறியப்பட்டது. அதில் இதுவரை முதல் தவணை தடுப்பூசி 19,59,539 பேருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாம் தவணை தடுப்பூசி 14,25,937 பேருக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை தமிழகத்தில் கோர்பேவேக்ஸ் போடப்பட்டிருப்பவருடைய தடுப்பூசிகள் போடப்பட்டதன் எண்ணிக்கை 33,95,476. அந்த வகையில் மீண்டும் அந்த கோர்பேவேக்ஸின் பயன்பாடு என்பது பூஸ்டர் தடுப்பூசியாக போட்டுக்கொள்ள தகுதி படைத்தது என்று அறிவிக்கப்பட்டன உடனே இன்றிலிருந்து அது செலுத்திக் கொள்ளலாம் என்கின்ற அறிவிப்பு வந்தவுடனே இன்றைக்கு இதை தொடங்கி இருக்கிறோம்.